சத்தீஸ்கர் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் பேகல் அவர்கள் அந்த மாநிலத்தில் உள்ள இடஒதுக்கீட்டை வந்து 81 விழுக்காடாக உயர்த்த திட்டமிட்டிருக்கின்றார். அதில் குறிப்பாக பழங்குடி இன மக்களுக்கு கூடுதலாக 20-32 விழுக்காடு, அதன் பிறகு படிப்படியாக மற்றவர்களுக்கு எல்லாம் சேர்த்து வந்து 81 விழுக்காடு. இதை முழுமையாக பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் 50 விழுக்காடு அந்த அளவை வந்து அதற்கு மேலே செல்லலாம், தவறு இல்லை என்று அரசியல் சாசன அமர்வு வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதனால் ஒவ்வொரு மாநிலமும் அவர்களுக்கு ஏற்ப இடஒதுக்கீடு, மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு நிச்சயமாக கொடுக்கலாம். இது மத்திய அரசை வலியுறுத்தணும். மத்திய அரசு நாடாளுமன்றத்திலே சட்டத்தை கொண்டு வரணும், அரசியல் சாசன சட்டம், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஒன்று கொண்டு வரணும், சட்ட திருத்தம் கொண்டு வந்து 50 விழுக்காடு அந்த அளவுக்கு உள்ள, அப்படி இப்பயும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதில், ஏன்னால் அப்படி ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மத்திய அரசு கொண்டு வந்தால் தான் அதற்கு பலமாக இருக்கும். ஏன்னா இப்பயும் தேர் ஆர் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், தேர் ஆர் நோ லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லீகல் இந்த சென்ஸ் சட்டம் கிடையாது அதில், 50% 60%லாம் இல்லை. சுப்ரீம் கோர்ட் சொன்னதை வச்சு தான் இவ்வளோ நாளாக ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து 50 மேலே கொடுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்போ தமிழ்நாட்டில் 69 தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 90 விழுக்காடு இடஒதுக்கீடு வேணும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கொள்கை முடிவு எப்படின்னா விகிதாச்சாரி அடிப்படையில் எல்லா சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும், அதாவது 100% ரிசர்வேஷன் இன் தமிழ்நாடு. 100%னா எப்படின்னா 100 சீட் இருக்குன்னா அதில் எந்தெந்த சமுதாயம் இருக்கோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போங்க. பிராமணர்களுக்கு கொடுங்க, ரெட்டியாருக்கு கொடுங்க, நாயுடு சமுதாயத்துக்கு கொடுங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயம் எவ்வளோ இருக்கோ அது கொடுத்துட்டு போங்க, நாடார் சமுதாயம் எவ்வளோ இருக்கோ கொடுங்க, முதலியார் சமுதாயம் எவ்வளோ இருக்கோ கொடுங்க, முத்திரையருக்கு கொடுங்க, வன்னியருக்கு கொடுங்க, விலால கவுண்டருக்கு கொடுங்க, தேவருக்கு கொடுங்க, எல்லா சமுதாயமும் எவ்வளோ இருக்கோ எண்ணிக்கையின் அடிப்படையில், எண்ணிக்கையின் அடிப்படையில் அவ்வளோ கொடுத்துட்டு போயிடுங்க. அப்போ எந்த பிரச்சனையும் யாருக்கும் இருக்க போகிறது கிடையாது. அதில் வந்து அந்த இடபிள்யூஎஸ்ஸோ அந்த கிரீமில் லேயரோ எந்த இதுவும் வரப்போகிறது கிடையாது. இதுதான் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னது. அந்த அடிப்படையில் கொடுத்துட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் போராட்டமும் எதுவும் வரப்போகிறது கிடையாது. சார், ஆன்லைன் சூதாட்டம் அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க, அது வந்து கிடப்பில் கிடக்குது. ஆளுநர் வந்து இதில் அரசியல் செய்தான்னு சொல்லி கீவேரமணி சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்படி? அதான் இப்போது எங்களுக்கு ஒன்றும் புரியல. அதாவது ஆளுநர் அவர்கள் வந்து அவசர சட்டம் கொண்டு வந்ததுக்கு கையெழுத்திட்டார், ஆனால் சட்டமன்றத்தில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதுக்கு இன்னும் கையெழுத்து போடல. ஆன்லைன் சூதாட்டம் சம்மந்தமாக ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவசியம் பண்ணணும், செய்யணும். ஏன்னா இந்த ஓராண்டில் பார்த்தா 28 பேர் நான் நினச்சி 32 பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க ஆன்லைன் சூதாட்டம் அதில் விளையாடி நட்டத்தில். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த அவசர சட்டம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இடையில இந்த விளம்பரமும் வரல, ஆன்லைன் சூதாட்ட விளம்பரம் வரல. இப்போ திடீர்னு இப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்த பிறகு அப்போ தமிழ்நாடு அரசு சொல்லிச்சு நாங்கள் இன்னும் அது நடைமுறையில் கொண்டு வரல. அது என்ன காரணம் எனக்கு புரியல. ஒரு ஆர்டினன்ஸ் ஒன்றிய ஒரு 6 மாதம் ஆர்டினன்ஸ் உடைய தன்மை இருக்குது, ஆனால் இன்னும் 6 மாதம் முடியல. அதுக்குள்ளே வந்து சட்டமன்றத்தில் சட்டமாக்கி அது வந்து மசோதா வந்து சட்டமாக ஆக்கணும்னு ஆளுநர் கையெழுத்து போட தான் சட்டமாக்கும். ஆனால் ஆர்டினன்ஸ் இன்னும் இருக்குது. ஆனால் எந்த அடிப்படையில் வந்து உயர்நீதிமன்றத்தில் கபில் சிபல் தான் தமிழ்நாடு கவர்மெண்டுடைய கவுன்சில், அவர் சொல்லியிருக்கிறார் இன்னும் நடைமுறையில் வரலன்னா எனக்கு புரியல. அதன் பிறகு தான் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் விளம்பரம் வந்துட்டு இருக்கு அதிக அளவில். இதுக்கு முடி விளம்பரம் வந்தால் கூட அது உள்ளே போனால் ஒன்றும் வராது. ஆனால் இப்போது அது உள்ள 8500 ரூபாய் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் முதல்ல, அப்படிலாம் நிறையா பேர் இப்போ மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் ஆளுநர் அவர்கள் தாமதிக்காமல் இன்றைக்கே அதில் கையெழுத்து போட்டு லட்சக்கணக்கான குடும்பங்களை ஆளுநர் அவர்கள் உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி கேட்டுக்கொள்கிறது. அதாவது இப்போது சிஎம்ஓவும் சரி ஆளுநரும் சரி போத் ஆர் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ், ரெண்டு பேருமே தமிழ்நாட்டின் ஆளுநரும் சரி தமிழ்நாடு முதல்வரும் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக இருப்பவர்கள்.
தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்த இந்த ரெண்டு பேருமே இருக்கிற அத்தாரிட்டிஸ். அந்த கண்ணோட்டத்தில் ரெண்டு பேருமே அவர்களுக்கு அவர்களுக்குள்ள ஈகோ இல்லாமல் செயல்பட வேண்டும். ஏன்னா இது வந்து இது அரசியல் கிடையாது, இது தமிழ்நாட்டு மக்கள். அதே நேரத்தில் வந்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசு, அதற்கு ஆளுநர் அவர்கள் மதிப்பளிக்க வேண்டும். ஏன்னா மக்களுடைய பிரதிநிதிகள், மக்கள் சார்ந்த ஒரு ஆட்சி, நம்மளுடைய ஜனநாயகம். இங்கே ஜனநாயகம்னா என்ன? மக்களால் தேர்வு செய்கின்ற அரசாங்கத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். எந்த ஈகோ இருந்தாலும் சரி, முதலமைச்சர் அவர்கள் ஆளுநரை சந்தித்து அதை பேசி தீர்க்க வேண்டும், சுமூகமாக இருக்க வேண்டும். ஏன்னா நான் சண்டை போடுறேன், நீங்கள் போடணும் மாற்றணும்னு அந்த கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா அது இப்போ பாதிப்பு தமிழ்நாடு தான் பாதிப்பு இருக்கும். நான் சொன்ன ஒரு சிம்பிள் ஒரு சட்டம், ஆன்லைன் கேம்பிளிங் சட்டம், முதல்ல கையெழுத்து போட்டார் ஆளுநர், ஆர்டினன்ஸ் அப்போ கையெழுத்து போட்டார். இப்போது சட்டமன்றத்தில் சட்டமாக்குறது இன்னும் கையெழுத்து போடல. அப்போது பாதிப்பு யாருன்னா தமிழ்நாடு மக்களுக்கு பாதிப்பு. ஏன்னா இந்த இடைக்காலத்தில் கையெழுத்து போட ஒவ்வொரு நாளும் வந்து யாராவது தற்கொலை செய்கின்ற அளவுக்கு தள்ளப்படுகிறார்கள். அது அவரை தான் கேட்கணும். நீங்கள் செய்யக்கூடாது, ஏன்னா இது தமிழ்நாட்டு பிரச்சனை. அவர் திமுக மேலே பிரச்சனையோ அதெல்லாம் அது வேறு அரசியல். தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு எந்த தாமதமும் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் பிரச்சனைக்கு எந்த தாமதம் ஆளுநருக்கும் உரணை இருக்கிறத விட அதையும் தாண்டி வந்து இந்தியா வந்து ரிஷிகளையும் சித்தர்களும் சித்தர்களால் கட்டமைக்கப்பட்ட நாடுங்கிறாரு. ஆனால் இந்தியாங்கிறது மதச்சார்பட்ட நாடு, தொடர்ந்து வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை மட்டுமே உயர்த்திப்படுகிறது. அது அவருடைய கருத்து. அது அவருடைய அந்த கருத்து வந்து ஆளுநர், ஜனாதிபதி, ஆளுநர் எல்லாம் நடுநிலையா இருக்கணும், நடுநிலையான ஒரு மனநிலையில் இருக்கணும். ஆனால் அப்படி ஒரு சூழல் இருக்கிறா என்று அது கேள்விக்குறியாக இருக்குது அதில்.